குழந்தைங்கெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு நல்லா டேஸ்டியாக இதை வந்து அப்பம் அதிரசம் எப்படி வேணால் சொல்லலாங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், கெட்டு போகாது. இப்போ இந்த ரெசிபிக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. எந்த கப்பால் எடுக்கிறோமோ எல்லா அளவுகளும் அதே கப்பால் தான் அளந்து எடுக்கணும். ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு, இது பச்சரிசி மாவு, புழுங்கல் அரிசி மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம். அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ அதே கப்பால் முக்கால் கப் அளவுக்கு மட்டும் ரவை சேர்த்துக்கலாம். ரவை வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம்னா ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். இந்த அளவுக்கு சேர்த்தா இதுக்கு நல்ல ஒரு பைண்டிங்கும் கொடுக்கும், நமக்கு எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும், எண்ணெய் உறிஞ்சாமலும் வரும். இப்போ இது மூணையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ இதுக்கு வந்து வெல்லம், நாட்டு சர்க்கரை அல்லது எது வேணால் சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம் நீங்கள். இப்போ எந்த கப்பால் நம்ம மாவெல்லாம் அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இது கூட மூணு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதுதாங்க இதுக்கான அளவு. இப்போ இந்த வெல்லத்தை நல்லா அடுப்பில் வச்சு கொதி வர விட்டால் போதும். இது நம்ம கம்பி பதம் இதெல்லாம் எதுவும் வரணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் வந்து நல்லா சுத்தமாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன். அதில் ஏதாவது மண் தூசிலாம் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வடிகட்டிட்டு திரும்ப ஊற்றி அதில் மாவு சேர்த்து கலந்துக்குங்க. இப்போ மாவு சேர்த்துட்டு அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இது கூட இந்த இனிப்பு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு ரெண்டு சிட்டிக்கை அளவுக்கு உப்பும் வாசனைக்கு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா உருண்டு வரும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த பதம் வந்தால் போதும். இப்போ மாவு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் இதை ஆற விட்டுடலாம். இப்போ மாவு நல்லா ஆறினதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் எது வேணால் தொட்டுக்குங்க. தொட்டுட்டு இப்போ இதை நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிணையிறது போது பார்த்திங்கன்னா ரவை வெந்திருக்க ரவையெல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா ஒரு மாவு பதம் வந்துடும் நமக்கு. இப்போ இது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். உங்களுக்கு பெரிய பெரிய சைஸில் வேணுனாலும் பெருசு பெருசாகவும் இதை தட்டி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் குட்டி குட்டியாக செய்ய போகிறேன், அதனால் இந்த சைஸுக்கு உருண்டை எடுத்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம். நான் எடுத்த அளவு பார்த்தீங்கன்னா 125 ml அளவு உள்ள கப்பில் தான் இன்றைக்கி எல்லா அளவுகளும் அளந்து எடுத்திருக்கேன். இதுவே பார்த்தீங்கன்னா இத்தனை பீஸ் கிட்ட வரும். இப்போ மாவு நல்லா வெந்திருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம கையாலே சின்ன சின்னதாக தட்டிக்கலாம், அல்லது பிளாஸ்டிக் ஷீட்லேயோ பால் பாக்கெட் கவரில் கூட நீங்கள் வச்சு தட்டிக்கோங்க. இதை தட்டுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ இந்த மாதிரியே நம்ம மாவு எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ மாவை தட்டி எடுத்தாச்சு. எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதில் நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இதை நீங்கள் போட்ட உடனே கரண்டி வச்சு கலராதீங்க. இதுவே தானாக நல்லா மேலே எழும்பி நல்லா உப்பி வரும், நல்லா புசு புசுன்னு உப்பி வரும் பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் கூட எண்ணெய் உறிஞ்சவே உறிஞ்சாது. இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா உப்பி வருது பாருங்கள். ஒன்று ஒன்றா நம்ம கடாயோட சைஸை பொறுத்து எத்தனை கொள்ளுதோ அத்தனை போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெல்லம் வந்து கொஞ்சம் நல்ல கொஞ்சம் டார்க்கான வெல்லம் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரும். நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க வெல்லம் வெள்ளை வெல்லம்ன்றதுனால இது லைட்டான ஒரு பொன்னிறத்தோடு வெந்திருக்க பாருங்கள். இதை நீங்கள் நாட்டு சர்க்கரையும் செய்யலாம், அல்லது வெள்ளை சர்க்கரையில் கூட இந்த ரெசிபி பண்ணி கொடுக்கலாங்க. இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து நல்ல ஒரு பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் எடுத்து வச்சு மேலே ஒரு கரண்டி வச்சு நீங்கள் அழுத்தினீங்கன்னா அதில் இருக்க எக்ஸஸான எண்ணெய்களும் வடிஞ்சு வந்துடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பிகினர்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதிரசம் செய்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும். சில பேருக்கு எண்ணெயில் போட்டு உடனே பிரிஞ்சு போகுதுன்ற பயம் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்று கூட பிரிஞ்சு போகிறதோ வெடிக்கிறதோ எதுவுமே ஆகாது, ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும்.
சுட சுட நம்மளோட மினி அதிரசம் ரெடி ஆகிடுது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.